ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரிதைனி கிச்சன். நான் பிரீதா ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான வெஜிடபிள்ஸ் சூப்பி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சூப் செய்யறதுக்கு நான் மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் கேரட். இது மூணுத்தையும் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 4 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்ஸ் சீக்ரெட் பிராண்ட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நூடுல்ஸோட மசாலா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சூப் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விடலாம். இப்போ 4 விசில் விட்டுட்டேன். இதை பற்றி ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி அந்த லிக்விடையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutes குக் பண்ணிங்கன்னா இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவையும் நூடுல்ஸ் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். ஃபைனலாக இது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சூடாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவையான வெஜிடபிள்ஸ் சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.